ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா பிளாக் க்ளோவரோட சாப்டர் 369 தான் பார்க்க போகிறோம். ஃபைனலி ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது August 20 தான் பற்றி நான் வந்து நான் கடைசி பிளாக் க்ளோவர் வீடியோ போட்டேன், அதாவது சாப்டர் 368 போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் பற்றி நான் வந்து இந்த சாப்டர் வந்துருக்குது. நான் நினச்சேன் ஒரு அதிகமான பேஜை வச்சு தான் இந்த சாப்டர் கொடுப்பாங்கன்ட்டு, பட் ஆஸ் யூஸ்வல் பற்றி நான் வந்து எப்பவும் போல தான் சாப்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 40 பேஜ் 50 பேஜ் வரும்னு நினச்சேன், பட் ரொம்பவே லிமிட்டாக தான் இருக்குது. இதுலேயும் ஹைலைட் என்னென்னா அடுத்த சாப்டர் பற்றி நான் வந்து அடுத்த 4 மாதம் கழிச்சு தான் வரப்போகுது. ஸோ பிளாக் க்ளோவர் கிரியேட்டருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சாதாரண இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்போம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரிலீஸ் பண்ண போஸ்டில் 4 மாதத்துக்கு ஒருக்க ரிலீஸ் பண்ணுறாரு, பட் ஸ்டில் ரிலீஸ் பண்ண போஸ்டில் ஒரு 40 பேஜுக்கிட்ட கொடுப்பார்னு நினச்சேன், பட் ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான பேஜ் தான் இருக்குது. பிளாக் க்ளோவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் எல்லாமே பரபரன் போயிட்டே இருக்கும், அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாப்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். நமக்கு மேக்னா அண்ட் சிம்டம் ஃபின்ட்ரல் இவங்க ரெண்டு பேர்த்தோட பவரை காமிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ளோவர் வீடியோ போடுவேன். அது எப்படின்னா ஆஸ்டாவோட பவர் லெவல், யூனோவோட பவர் லெவல், யாமியோட பவர் லெவல், அவர் என்னென்ன பவர் வச்சிருக்காரு, அதே மாதிரி மேகனா ஃபின்ட்ரல், இதே மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பிளாக் க்ளோவர் யூனிட்ஸில். கண்டிப்பாக எல்லோரையும் பற்றி வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிளாக் க்ளோவரை பற்றி. ஸோ பிளாக் க்ளோவர் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். அந்த சாப்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ சாப்டரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டர் கிறிஸ்மஸுக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் இந்த சாப்டர் அதுக்கு முன்னாடியே எனக்கு கிடச்சிட்டு, ஸோ அதனால தான் இந்த வீடியோவை சீக்கிரமாக போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டரில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நம்ம சின்ன ப்ரிவியூ பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறதுனால ஸோ பழைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும். ஸோ அதனால் போன சாப்டரில் என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்கள் ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். போன சாப்டரை பொறுத்த வரைக்கும் மோர்கன் வர்சஸ் யாமி ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில் ஆல்மோஸ்ட் யாமி தோக்கடி சுச்சுவேஷன் வந்திருப்பார். அதே மாதிரி நம்ம யூனவலையும் போவாங்க அதே மாதிரி லூசிஸை தடுக்கிறதுக்காண்டி நம்ம ஆஸ்டா போவோம். இப்போ அதில் இருந்து தான் இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லே ஒரு லைன் போட்டு காமிக்கிறாங்க. ஃபைனலி ரெண்டு ரைவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைடு பை சைடு நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லூசிஸை டிவீட் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு சால்வேஷன் கொண்டு வருவாங்களான்ட்டு. அந்த டைம் ஆஸ்டாவாக இருக்கட்டும் யூனோவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நாங்கள் லூசிஸை டிவீட் பண்ணி, அதாவது நான் லூசிஸை டிவீட் பண்ணி விசிட் கிங்கம் மாறுவேன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. இது எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி இப்போ சேர்ந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது 2 vs 2 fight அதுக்கு நம்ம லூசிஸ் நாட் குயிட்டு, இது 4 vs 2 fight. ஏன்னா எஸ்டர் ரெண்டு குளோன் இங்கே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம லூசியஸ் ஆஸ்டாவை பார்த்துட்டு, நீ என்ன தான் திரும்பி உயிரோடு வந்திருந்தாலுமே எனக்கு கீழே ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, 3 ஆர்க் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி என்னோடய குளோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 11 பேர் இருக்காங்க, இதெல்லாம் வச்சு பார்க்க போஸ்டில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம லூசியஸ் சொல்கிறான். அந்த டைம் ஆஸ்டா பழசு நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஐ திங்க் சாப்டர் 387 நினைக்கிறேன், 386 இல்லைனா 387, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு சாப்டரில் தான் நம்ம ஆஸ்டா எல்லாருக்குமே ஆன்டிமேஜிக் பவரை ஷேர் பண்ணியிருப்பான். இப்போ அதில் இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சுற்றி ஆன்டிமேஜிக் பவர் இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, என்ன நடக்குது இங்கன்ட்டு. அண்ட் சேம் டைம் ஆஸ்டாவுமே இச்சிகை கிட்டே கேட்குறான், இந்த எல்லா பீப்புளுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைலான்ட்டு. அந்த டைம் மேகனா இச்சிகாவை பார்த்து, இவன் யார், இவளை பார்க்க போஸ்டில் கொஞ்சம் அனோயிங்காக இருக்கேன்ட்டு, எரிச்சலாக இருக்கேன்ட்டு மனசில் நினச்சி பார்ப்பான். அண்ட் சேம் டைம் வெளியே கேட்பான், நீ யாருன்ட்டு. அந்த டைம் ஆஸ்டா, இவங்க தான் இச்சிகா, லேண்ட் ஆஃப் சன்னை சேர்ந்தவங்க, எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் யாமியோட லிட்டில் சிஸ்டர்ன்ட்டு. இதை கேட்ட எல்லாருமே ஃபஸ்ட்டு, ஓ நம்ம கேப்டன் யாமியோட லிட்டில் சிஸ்டரான்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. மேகனா சமய ஷாக் ஆவான், மேகனாவாக இருக்கட்டும் ஃபிண்டலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சமய ஷாக் ஆவாங்க. என்னது கேப்டன் யாமியோட லிட்டில் சிஸ்டரான்ட்டு. அண்ட் சேம் டைம் ஃபிண்டல் சொல்லுவான், வேட் ஏ மினிட் ஆஸ்டா, எப்படி கேப்டன் யாமிக்கு இந்த அளவுக்கு அழகான கியூட் சிஸ்டர் இருக்க முடியும்ட்டு. ஃபிண்டலோட கேரக்டரே உங்களுக்கு தெளிவாக தெரியும், அவன் என்ன மாதிரி பண்ணுவான்ட்டு, அழகான பொண்ணுங்களை பார்த்தா என்னலாம் பண்ணுவான்ட்டு. ஸோ அதே மாதிரி டவுட்டில் கேட்கான், என்னது கேப்டன் யாமிக்கு இந்த அளவுக்கு அழகான கியூட் சிஸ்டர் இருக்காங்களான்ட்டு. ஸோ இதை பார்த்தா கார்டனுமே, ஃபிண்டல் நீ ரொம்ப ரூடாக பேசுகிறான்ட்டு. லக் பார்த்தீங்கன்னா வந்து நீ கேப்டன் யாமோட லிட்டில் சிஸ்டர் தானே, அப்புறம் நீ ஸ்ட்ராங்காக இருப்பா, என் கூட ஃபைட் பண்ணுன்ட்டு. நம்ம சார்மி பார்த்தீங்கன்னா வந்து நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா, அப்போனா கண்டிப்பாக உனக்கு பசிக்கும், இதை சாப்பிடு
கியூட்டு, நம்ம காஜ் பற்றி நான் வந்து வழக்கம் போல் மறிதான் ரொம்ப கியூட்டுன்ட்டு, சதே மாதிரி பற்றி நான் வந்து மேகனா என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து தப்பாக உங்களை சொல்லிட்டேன் ஏன்னா வந்து மனசில் நினச்சி பார்ப்பான் நீங்கள் ரொம்ப அனோவிங்காக இருக்கீங்கன்ட்டு, சதுக்காண்டி மன்னிப்பு கேட்குறான். இதில் வயசு கப்டன் நாட் பற்றி நான் வந்து ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு, ஏன்னா வயசு கப்டன் நாட்டுக்கே தெளிவாக தெரியாது நம்ம யாமைக்கு ஒரு தங்கச்சி உண்டுன்ட்டு, அதனால் எல்லோருமே சாக்காக இருப்பாங்க அண்ட் சேம் டைம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இச்சிக்கா பற்றி நல்லா சொல்ல ஆரம்பிக்கிறா, இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய மேஜிக் பவர் ஆஸ்டாவோட ஆன்டி மேஜிக் பவர் அவன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கான், அந்த ஆன்டி மேஜிக் பவர் உங்களுக்குன்னு தனிப்பட்ட மேஜிக் பவர் உண்டுலா அது கூட சேர்ந்து இருக்குது ஒன்றா பிணைஞ்சு இருக்குது, ஸோ அது மூலமாக உங்கள் மேஜிக் பவர் பற்றி நான் வந்து இப்போ சூடோ ஆன்டி மேஜிக் பவராக மாறி இருக்குன்ட்டு. சூடோனா பற்றி நான் வந்து போலின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பற்றி நான் வந்து எப்படி சொல்கிறது போக்மான் பார்த்தா தெளிவாக தெரியும் லெஜெண்டரி அண்ட் சேம் டைம் சூடோ லெஜெண்டரி சொல்லுவாங்க. ஸோ லெஜெண்டரி போக்மான்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது பவர்ஃபுல் அண்ட் சேம் டைம் சூடோ லெஜெண்டரி போக்மான்னா அதுக்கு ஒரு காப்பி மாதிரி ஒரு போலியான லெஜெண்டரி போக்மான் மாதிரி சொல்லலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஆன்டி மேஜிக் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட போலியான மேஜிக் பவர் தான் இந்த சூடோ ஆன்டி மேஜிக் பவர். ஸோ இதுக்கும் ஆன்டி மேஜிக் அளவுக்கு பவர் உண்டு பட் ஸ்டில் இது ஒரு போலியான மேஜிக் பவர்னே சொல்லலாம். இப்போதைக்கு ஆஸ்டாக்கிட்ட இருக்கிறது உண்மையான ஆன்டி மேஜிக் பவர், மிச்சம் எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் பற்றி நான் வந்து சூடோ ஆன்டி மேஜிக் பவர். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மேஜிக் பவரை எப்படி ஆஸ்டா யூஸ் பண்ணால் அண்ட் சேம் டைம் யார் கற்றுக் கொடுத்தான்ட்டு. ஸோ இச்சிக்கா தான் கற்றுக் கொடுத்துருக்கா ஏன்னா அவள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க எல்லாத்தையுமே அவள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அண்ட் சேம் டைம் நான் ஒரு விஷயம் பற்றி நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த சாப்டர் வர போஸ்டில் கண்டிப்பாக இச்சிக்காவை பற்றி நான் வந்து யாமி மீட் பண்ணுவார், யாமிக்கும் இச்சிக்காவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இல்லை காய்ப்பாங்கன்னு நினச்சேன் பட் அது பற்றி நான் வந்து ஏமாச்சத்தில் முடிஞ்சிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்கவே இல்லை இந்த சாப்டரில். ஸோ இப்போ ஆஸ்டா என்ன சொல்கிறான்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே பற்றி நான் வந்து நக்க மக்காவை மாற்றிருக்குன்ட்டு, டக்குன்னு எல்லாருமே சாக்காவாங்க என்னது நக்க மக்காவான்ட்டு, அந்த டைம் தான் ஒரு லைன் போட்டு காமிக்கிறாங்க இது கூட இதோட மீனிங் என்னன்ட்டு. நக்க மக்கானா காம்ரேட்ஸ், அதில் காவை மட்டும் அதில் மாவை மட்டும் பற்றி நான் வந்து நம்ம ஆஸ்டா அழுத்தி சொல்லுவான், மாவோட மீனிங் பற்றி நான் வந்து டெவில் அண்ட் மேஜிக்கு, நக்க மக்காவை பற்றி நான் வந்து கெஞ்சியோட ரீப்ளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கெஞ்சின்னா என்னன்னு தெளிவாக தெரியல, நான் திரும்பி எல்லா சாப்டரையும் ரீட் பண்ணால் தான் எனக்கு ஐடியா வரும் கெஞ்சினா என்னன்ட்டு. பட் ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது, நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட அனிமே மாங்கா படிச்சிருக்கேன், அந்த எல்லா மாங்காலையுமே பற்றி நான் வந்து இங்கிலீஷோட வேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வேர்டு இருக்கும், அந்த ஒரு வேர்டை பற்றி நான் வந்து எல்லா மாங்கலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதோட மீனிங் எல்லாமே பற்றி நான் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு மாங்கலையும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், நருட்டோட ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பற்றி நான் வந்து பிளாக் லோவர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பற்றி நான் வந்து எனக்கு நல்லாவே ஒரு லெசனாக இருக்குன்னு சொல்லலாம், இங்கிலீஷை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லெசனாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு பற்றி நான் வந்து ஒவ்வொரு ஆளுமே அந்த இங்கிலீஷோட ஸ்டாண்டர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாங்காவோட ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இருக்கும் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கும், அதை ரீட் பண்ண ரீட் பண்ண எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஓகே எந்த அளவுக்கு எந்த மாதிரி மீனிங்கில் கொடுக்குறாங்கன்ட்டு. இப்போ நம்ம ஆஸ்டா இந்த நேமை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே சாக்காவாங்க சேர்ந்து சொல்கிறாங்க இது ரொம்ப லேமாக இருக்குன்ட்டு, ஆஸ்டா சொல்லுவான் இது கூலாக இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கரண்டில் காமிப்பாங்க நம்ம லக் இருக்கான் பார்த்தீங்களா, அல்டிமேட் பிளாக் லைட்டிங் மேஜிக்கு, பிளாக் லைட்டிங் பேட்டில் ஃபீண்ட்ன்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான், எல்லா ஏஞ்சல்ஸுமே பற்றி நான் வந்து வெறிகுண்டு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த டைம் தான் இன்னொரு விஷயம் ஈஸியாக சொல்கிறா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆன்டி மேஜிக் பவருமே பற்றி நான் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, ஏன்னா ஆஸ்டா பற்றி நான் வந்து எல்லாருக்குமே லிமிட்டாக தான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கான், ஸோ அவங்ககிட்ட இருந்து எல்லாருக்குமே பற்றி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான், அது எல்லாமே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண அது வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஆன்டி மேஜிக் பவருமே கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேபி இதை பெஸ்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இல்லைனா மூணு பெரிய அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த மேஜிக் பவரை வச்சு, இது எல்லாமே லக்குக்குமே தெளிவாக தெரியும், அதை நினச்சி பார்த்துட்டு நாட்டே ப்ராப்ளம் இந்த மேஜிக் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த அளவுக்குலாம் தோக்கடிக்கிறேன் பட் ஸ்டில் என்கிட்ட இன்னொரு பெட்டரான ஐடியா இருக்குன்ட்டு நம்ம லக்கு சொல்கிறான். ஸோ அந்த டைம் பற்றி நான் வந்து எல்லா ஏஞ்சல்ஸுமே மாற்றி அடிபட்டு தோத்துட்டே இருக்காங்க, இது எல்லாமே லூசிஸாலே உணர முடியுது அவன் சொல்கிறான், ஏஞ்சல்ஸ் எல்லாமே ரேப்பிட்லி அதாவது கன்வின்ஸாக பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதுவும் ஆன்டி மேஜிக் பவரால் கவரான எல்லாருக்கிட்டையும். ஸோ இது பற்றி நான் வந்து ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அந்த டைம் அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பானா டக்குன்னு அவனுக்கு பின்னாடி நம்ம மேக்னா வந்து ஒரு அட்டாக் பண்ணுறான், ஃபயர் பாலை த்ரோ பண்ணுறான் பட் அந்த ஃபயர் பால் பற்றி நான் வந்து ஆன்டி மேஜிக் பவரால் கவர் ஆகிருக்கும். ஸோ அது பற்றி நான் வந்து லூசிஸை அட்டாக் பண்ண போகுது. ஸோ அந்த டைம் அவனுக்குமே சாக்காக இருக்குது ஏன்னா பற்றி நான் வந்து நம்ம மேக்னாவாக இருக்கட்டும் அந்த மேஜிக் பவராக இருக்கட்டும் ரெண்டுமே ஆன்டி மேஜிக் பவரால் கோட் ஆகிட்டு இருக்குது அதாவது கவர் ஆகிருக்குது, அதனால் லூசிஸாலையும் சென்ஸ் பண்ண முடியலை ஈஸியாக கார்டு லூஸ் பண்ணிட்டான் பட் இருந்தாலுமே அப்படி இருந்தாலுமே அந்த மேஜிக் பவர் டாஷ் பண்ணுறான், என்னதான் டாஷ் பண்ணாலுமே அந்த மேஜிக் பவர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபயர் பாலி அப்படியே அவனை சேஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆஸ்டாவோட ஆன்டி மேஜிக் பவர் பற்றி நான் வந்து யார்கிட்ட அதிகமான மேஜிக் பவர் இருக்குதோ அவங்கள நோக்கி தானாகவே போகுன்ட்டு ஆஸ்டா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பட் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டான் பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆன்டி மேஜிக் பவர்
போர் யார்கிட்ட அதிகமான மேஜிக் போர் இருக்குதோ அதை நோக்கி போயிட்டே இருக்குன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த ஃபயர் பாலும் போகுது. அதை கரெக்டாகவே லூசிஸ் கண்டுபிடிக்கிறான். ஸோ யார்கிட்ட அதிகமான மேஜிக் போர் இருக்குதோ அதை நோக்கி இந்த ஃபயர் பால் போயிட்டே இருக்குன்ட்டு. இது ரொம்ப பேடான விஷயம். எந்த ஒரு மேஜிக்காலையும் இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்ட்டு அவனுமே ஷாக் ஆகிறான். அந்த டைம் தான் நம்ம மேக்னா அவனோட சோல் செயின் மேஜிக் போரை யூஸ் பண்ணுறான். இது சூப்பரான மேஜிக் போர். இதை யூஸ் பண்ணி தான் டாண்டேவை தோக்கடிச்சிருப்பான். இப்போ அதே மேஜிக் போரை யூஸ் பண்ணுறான். பட் அதுவும் எப்படி யூஸ் பண்ணுறான் பாருங்கள். அந்த டைம் டாண்டேவுக்கும் அவனுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தான். பட் இந்த டைம் பற்றி நான் வந்து நாலு பேருக்கு கனெக்ட் பண்ணுறான். நாலு பேருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறான் பாருங்கள். மேக்னாக்கு ஒன்று ஒரு செயின் போகுது, அதே மாதிரி லக்குக்கு ஒரு செயின் போகுது. அந்த ரெண்டு செயினுமே கனெக்ட் ஆகி அதுலேருந்து ரெண்டு செயின் பிரிஞ்சு போகுது. யாருக்குன்னா பார்த்தினா வந்து ஒரு லூசியஸ் க்ளோனுக்கு, இன்னொன்று ஆர்க் ஏஞ்சலுக்கு. அந்த ஆர்க் ஏஞ்சல் பார்த்தினா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லு, அதுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அதுபடி பார்த்தினா வந்து இவங்க ரெண்டு பேர் வர்சஸ் அவங்க ரெண்டு பேர். ஸோ அந்த எல்லா மேஜிக் பவரும் டிவைட் ஆகுது. நாலு பேர்த்தோட மேஜிக் பவருமே டிவைட் ஆகி நாலு பேர்த்துக்குமே ஈக்குவலாக போகுது. ஸோ அதை தான் நம்ம லூசியஸ்ன்னு சொல்கிறான். என்னோட வேஸ்ட் மேஜிக் பவர் பார்த்தினா வந்து டிவைட் ஆகி எல்லாருக்குமே சரிசமமாக போயிருக்குன்ட்டு. அதாவது நம்ம லூசியஸ் கிட்ட வேஸ்ட் மேஜிக் பவர் இருக்குதா, அந்த மேஜிக் போர் அப்படியே ஈக்குவலாக மூணு பேருக்கு டிவைட் ஆகிருக்குது. அந்த ஆர்க் ஏஞ்சலுக்கும் போயிருக்குது, லக்குக்கும் போயிருக்குது, மேக்னாவுக்கும் போயிருக்குது. ஸோ அது எல்லாமே அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த டைம் தான் அந்த மேஜிக் போரை சொல்கிறாங்க, அந்த மேஜிக் போர் நேம் சொல்கிறாங்க. சீக்ரெட் பிளாக் ஃப்ளேம் மேஜிக்கு சோல் செயின் டேக் டெத் மேஜிக்னு நமக்கு டைட்டில் கொடுக்குறாங்க. சார் டைட்டில் சொல்கிறேன் பாருங்கள், அந்த மேஜிக் போரோட நேமு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ பிரித்து எடுத்துருக்கான். எல்லாருமே இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லக்கா இருக்கட்டும் மேக்னாவாக இருக்கட்டும் அந்த ஆர்க் ஏஞ்சலை போட்டு பொழந்து கட்டுறாங்க. ஸோ யாராலையுமே இதுக்கு முன்னாடி யாராலையுமே அந்த ஆர்க் ஏஞ்சலை தொடக்கூட முடியல. பட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பொழந்து கட்டுறாங்க. ஸோ அது மூலமாக அந்த ஆர்க் ஏஞ்சலை ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லக்கு மேக்னா வர்சஸ் நம்ம லூசிஸோட க்ளோனு. ஸோ மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட்டு வேறு லெவலில் போகுது. லூசிஸோட க்ளோன் பார்த்தினா வந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருக்கும். பட் ஸ்டில் இவங்க ரெண்டு பேரும் ஹெவியாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதில் அதுக்கு டேமேஜ் ஆகுது. அதை பார்த்து அது ஷாக் ஆகிட்டு என்னோட ரீஎன்கார்னேஷன் மேஜிக் பவர், ரீஎன்கார்னேஷன் மேஜிக் பவர் பார்த்தினா வந்து கீப் அப் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கிட்ட ஆன்டி மேஜிக் பவர் இருக்குது. பட் ஸ்டில் லூசியஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இவங்களோட ஆன்டி மேஜிக் பவருமே கன்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன கொஞ்ச நாள் என்டூர் பண்ணிட்டேனா, அதாவது என்ன கொஞ்ச நாள் தாங்கிட்டேனா, நான் தான் வின் பண்ணுவேன். இவங்க ரெண்டு பேரும் தோற்று போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஈஸியாக பீட் பண்ணிடுவேன்ட்டு அதுக்குமே தெளிவாக தெரியுது. பட் ஸ்டில் பார்த்தினா வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே வேறு ஐடியா இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பார்த்தினா வந்து பாதி ஆன்டி மேஜிக் பவர் தான் இருக்குது. லக்கு கிட்ட பாதி வந்துட்டு, அதே மாதிரி மேக்னா கிட்டேயும் பாதி வந்துட்டு, ரெண்டு பேருமே பார்த்தினா வந்து விடாமல் ஃபைட் பண்ணுறாங்க. அதில் மேக்னா என்ன சொல்கிறான்னா, அதாவது மேக்னாவும் லக்கும் ரெண்டு பேருமே எப்பவுமே பார்த்தினா வந்து ஒரு ரைவல் மாதிரி தான். ரெண்டு பேரும் சான்ஸ் சொல்கிறாங்க. இவன் பார்த்தினா வந்து எவ்வளோ நேரம் பேட்டில் பண்ணுறானோ அவ்வளோ நேரம் நானுமே பேட்டில் பண்ணுவேன்ட்டு ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய சாப்டரில் பார்த்துருப்பீங்க, நம்ம லக்குக்கு அதிகமான மேஜிக் பவர் கிடச்சா போதும், மேக்னா விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ட்ரைனிங் எடுத்து அவனுக்கு ஈக்குவலாக மாறுவான். அதே மாதிரி தான் லக்குமே, ரெண்டு பேருமே ரைவல். அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. அண்ட் சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்கிறான் பாருங்கள், ஸ்லோவாக ஸ்டெடியாக பேட்டில் பண்ணுறதெல்லாம் எங்களோட ஸ்டைல் கிடையாது. நாங்கள் எல்லாமே பார்த்தினா வந்து ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுவோம், வெடித்தனமாக அட்டாக் பண்ணுவோம்ட்டு ரெண்டு பேருமே அவங்களோட மேஜிக் பவரை கம்பைன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இவங்ககிட்ட பாதி ஆன்டி மேஜிக் பவர் இருக்குது, இவங்ககிட்ட பாதி ஆன்டி மேஜிக் பவர் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஃபுல் பவரில் அட்டாக் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் கேனன் பிளாக் ஃப்ளேம் பிளாக் லைட்டிங் மேஜிக்ன்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க. வேறு லெவல் அட்டாக். அந்த அட்டாக்ல பார்த்தினா வந்து அந்த க்ளோன் அப்படியே எரிஞ்சு போகுது, டோட்டலாகவே எரிஞ்சு போகுது. இப்போ ஆஸ்டா பார்த்தினா வந்து வேறு லெவலில் டைலாக் சொல்கிறான். இப்போ நீ சொல்லு, இப்போ யாருக்கிட்ட யார் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம மேக்னாவும் லக்கு சேர்ந்து ஒரு ஆர்க் ஏஞ்சலாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஏஞ்சலாக இருக்கட்டும், அண்ட் சேம் டைம் முக்கியமாக பார்த்தினா வந்து ஒரு லூசிஸோட க்ளோனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி விக்ட்ரியோட பார்த்தினா வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஃபிஷ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்டரும் பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான சாப்டர். பட் ஸ்டில் பற்றினா வந்து நான் நினச்சேன் இந்த சாப்டரில் யாமியும் இச்சிக்காவும் மீட் பண்ணுவாங்கட்டு, பட் அது நடக்கவே இல்லை. அதே மாதிரி பற்றினா வந்து நிறைய பேஜ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அதுவும் நடக்கவே இல்லை. பட் இதுக்கப்புறம் நாலு மாதம் வெயிட் பண்ணணுமான்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அடுத்த சாப்டர் வர்றதுக்கு கண்டிப்பாக நாலு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எந்தளவுக்கு கன்ஃபார்ம்னு தெளிவாக தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சூடோ ஆன்டி மேஜிக் பவரை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். அதே மாதிரி எல்லாரோட பவர் லெவலை வச்சு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ பிளாக் க்ளோவர் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.